கோவில்களுக்கு புகழ்பெற்ற இடமான கும்பகோணத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் பாபநாசத்திற்கு அருகே உள்ளது மெலட்டூர். நம் நாட்டில் சில கிராமங்களில் மட்டும் இன்னமும் போற்றி பாதுகாக்கப்படும் ஒரு தொன்மைமிக்க பாரம்பரிய கோவில்களில் அரங்கேற்றப்படும் ஒரு நாடக வடிவமாக உள்ளது பாகவத மேளா. இந்த கலை வடிவம் நமது பாரம்பரிய இசை, நடனம் மற்றும் நாடகத்தை தன்னகத்தே கொண்டு விளங்குவதே இதன் சிறப்பு. இந்த கலை வடிவம் திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியிடம் சரணடைந்து வழிபடுவதாக அமைக்கப்படுகிறது. இந்த வடிவம் வர்த்தக நோக்கத்தோடு அல்லாமல் வழிபாட்டு அர்ப்பணிப்போடும் செய்யப்படுகிறது என்பதே இதன் தனி சிறப்பாகும். பாகவத மேளா எனும் தொன்மையான கலை வடிவம் நிறுவனப்படுத்தப்படாமல் பல நூற்றாண்டுகளாக மெலட்டூர் கிராமத்தில் அரங்கேற்றப்பட்டு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு கடந்த 50 வருடங்களாக பாகவத மேளா நிகழ்ச்சி பாகவத மேளா நாட்டிய வித்யா சங்கத்தால் நடத்தப்படுகிறது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் இறை அருளினாலும் விடி சுவாமி குடும்பம், நல்லிக்குப்பு சுவாமி மற்றும் சில ஆர்வலர்கள் போன்ற புறவலர்களின் ஆதரவில் மெலட்டூரின் நாராயண தீர்த்தத்தின் கரையில் காலத்தால் தொலைந்து போன லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. மெலட்டூர் பாகவத மேளா நாட்டிய நாடக டிரஸ்ட் மற்றும் மெலட்டூர் பாகவத மேளா நாட்டிய வித்யா சங்கம் இணைந்து வழங்கிய பிரகலாத சரித்திரமு என்ற தலைப்பில் பிரகலாத சரித்திரத்தின் நாட்டிய நாடக வடிவமைப்பு மே 17 நரசிம்ம ஜெயந்தி மகா உற்சவத்தன்று நடைபெற்றது. மெலட்டூர் பாகவத மேளா நாட்டிய நாடக டிரஸ்டின் தலைவர் நல்லிக்குப்பு சுவாமி சிறப்புரை ஆற்றினார். ஒரு தினம் ஸ்ருதி பட்டாபிராமன் இவன் பார்த்து உனக்கு மதர் டங் தெலுங்கு, அவங்க 600 வருஷமாக அந்த தெலுங்கு, அந்த காலத்து தெலுங்கு அப்படியே அந்த நாடகத்தை நடத்திட்டு வராங்க, அதுக்காவது பார்த்து வேணார். இந்த போகிறேன் அந்த போகிறேன்னு போகல, கட்சியில் ஒரு தினம் இந்த வருஷம் நான் போக போகிறேன், நீ தான் உன் காரில் நைச்சு போகணும்னு சொல்லி என் நைச்சு வந்தார். அப்போ தான் அவங்களும் அப்போ நந்தினி மேடம் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்திருந்து ஃபஸ்ட் டைம் இப்போ நான் பார்த்தது. அப்போது இந்த கட்டடமெல்லாம் இல்லை, சாதாரணமாக கூரை போட்டு அது மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அப்போது வந்து இங்கே வந்த பிறகுதான் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது. நாம் வந்து இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 600 வருஷமாக செஞ்சுட்டு இருக்குமேனு சொல்லிட்டு, இது வந்து அவங்க 7 கிராமத்தை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த அப்புறம் சூரமங்கலம் பல இடங்கள் கொடுத்துருந்த போதும் கூட விசேஷமாக நடக்கிறது இன்றைக்கும் மெலட்டூர் தான் நடந்துட்டு வருது. மாலி உங்கள் குடும்பத்தார் அவங்கள சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்ப விசேஷமாக நடத்திட்டு இருக்காங்க. வெங்கட்ராம சாஸ்திரி காலத்தில் ஆரம்பித்து எல்லோரும் இதை பேணி பாதுகாத்து வராங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, ஒரு பாகவத மேளா வந்து யாராவது ஒரு ஆற்றுல ஒரு 1/2 ஏக்கர் நிலத்தை விற்றுருவாங்க, ஏன்னா வேறு ஒன்றும் இதுக்கு வருமானம்ன்றது கிடையாது. அதே மாதிரி இங்கே அவங்கவுங்க ஆற்றுல கல்யாணம் ஆனால் எப்படி கவனிக்கிறாங்களோ பாகவத மேளா வந்திருக்கோம், நீங்கள் எங்கே வேணால் போகலாம், இது மாதிரி இந்த 7 நாளுக்கு நீங்கள் போனால் ஒன்று வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசேஷமாக ஊரே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது, கலந்துக்கிறது பெரிய பாக்கியம். ஏன்னா இது கமர்ஷியலாக செய்கிறது இல்லை. இப்போ மெட்ராஸில் செய்கிறது வந்து அது கமர்ஷியல்னு இல்லை, இப்போ வித்தியாசம்னு வச்சுங்களேன். இது வந்து பூரா பக்திபூர்வமாக செய்கிறது, எதை பற்றியும் எதிர்பார்க்காம அது 500-600 வருஷம் பெரியவர்கள் செஞ்சுட்டு வந்த அந்த நாடக பாகவத மேளா வந்து விடாமல் செஞ்சுட்டு இருக்கிறதுக்காக மீண்டும் உங்கள் எல்லாத்தரமும் நன்றி சொல்லி பல பெரியவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. சத்யநாராயண குச்சிபுடி அவங்களுக்கு இன்றைக்கி அவார்டு இருக்குது, மற்றவங்களுக்கும் இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்க மீண்டும் இந்த ரசிகர்கள் சார்பிலும் கலைஞர்கள் சார்பிலும் இந்த கமிட்டி சார்பிலும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் கலந்து கொண்ட KV சத்யநாராயணா அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. தெலுகு போயிட் ஸ்காலர், நாட்டிய பிதாமகா, மேலட்டூர் பாகவத மேளா ஆராஜ்ய தெய்வம் நவி பிதாமகா பிரம்மஸ்ரீ வெங்கட்ராமசாஸ்திரி கார் அவார்டு, இட்ஸ் ரியல்லி வெரி ஹாப்பி டு ரிசீவ். தேங்க்யூ ஸோ மச் டு த மேலட்டூர் பாகவத நாட்டிய நாடக மேளா ட்ரஸ்ட் மெயின்லி and other people who
dedicated and with showing this love to the this great arts. Okay, once again thank you so much for giving this award. Thank you Malattur Bhagavat Mela Natya Nataka Trust. Thank you sir. ஸ்ரீ ஹரிஹர ஹேரம்பநாதனுக்கு விருது வழங்கப்பட்டது. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, நான் நாலு பேர் இதில் வந்து நட்டுவாங்க பண்ணியிருக்கோம். எங்கள் அண்ணன் மிருதங்கம் வச்சுருக்காங்க. நரசிம்ம சுவாமி எனக்கு இந்த கொடுத்த விருதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனது குருநாதர்களான எனது தகப்பனாரும் அடுத்த குருநாதரான நாட்டிய உலக பிதாமகர் கே பி கிட்டப்பா பிள்ளை அவர்களுக்கும் அவர்கள் பொற்பாதத்துக்கு இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப நன்றி. இதனைத் தொடர்ந்து முக்கிய விருந்தினர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் உரையாற்றினார்கள். இந்த மாதிரி ஒரு அக்னி நட்சத்திரத்தில், இந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில், ஒரு உன்னதமான கலையில் வி ஆர் அசோசியேட்டட்னாலே அது உண்மையாகவே பகவானுடைய ரட்சிப்புனால தான் வந்து சீரியஸ்லி வி ஷுட் தேங்க் அல்மைட்டி. ஆடிங் டு தட், இங்கே இருக்கிற பெரியவா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னான் இந்த கலை என்ன ஒரு உன்னதமான கலை, இட் இஸ் எ கல்ச்சரல் பிரிட்ஜுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் மெலட்டூருங்கிற வில்லேஜில் ஒரு 300-400 வருஷம் பழமையான தெலுங்கு சார்ந்த கலை போற்றப்படுகிறது. அதற்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரியவாள்லாம் வந்து ஆதரவு கொடுக்குறானாலே அது ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் அந்த இதில் வந்து ஈடுபட்டுருக்கோங்கிறது பகவான்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறது எல்லாமே, எங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறது அவருக்கு மேன்மேலும் ஆயுள் வந்து நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இங்கே இருக்கிற பெரியவாள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஆர்ட் ஃபார்ம் இன்னும் நிறையா லார்ஜர் ஆடியன்ஸை ரீச் பண்ணும். எப்போதுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் எப்போ ஒன்றும் பரிமளிக்கும்னா நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சாதான் அதனுடைய பர்பஸ் சால்வ் ஆகும். இந்த பிரகலாத சரித்திர நாட்டிய நாடகத்தில் லீலாவதியாக நான் நடிக்கிறேன். இந்த பாகவதமிழா சம்பிரதாயத்தில் ஆண்களே பெண்கள் வேஷம் போடுறது தான் ஒரு சிறப்பு. இந்த நாடகத்தை எழுதின வெங்கட்ராம சாஸ்திரி அவர்கள் பெண்கள் வேஷத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெண்கள் மூலியமாக தான் அதனுடைய எக்ஸ்பிரஷனை வந்து மக்களுக்கு சொன்னால் புரியுங்கிற ஒரு விதத்தில் இந்த லீலாவதிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கி அதை மக்களுக்கு இந்த பக்தியினுடைய ரசத்தை தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் உண்டாக்கியிருக்காரு. இதில் இந்த லீலாவதியானவள் பிரகலாதன்ற அவனுடைய குழந்தையையும் அந்த ஹிரண்யன்கிற அந்த கணவனுடைய ஒரு அன்புக்கும் நடுவில் போராட்டத்தில் இருக்காவ. இந்த பக்கத்தில் பையனையும் விட்டு கொடுக்க முடியல, அந்த பக்கத்தில் கணவனையும் விட்டு குடிக்க முடியல, கடந்து தவிக்கிறாள். கடைசியாக அந்த இரண்யனை எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லியும் அவன் கேட்காத பட்சத்தில் கடைசியில் தன்னைய இந்த இதுக்கே அர்ப்பணிச்சிட்றா. அதுக்கப்புறம் பிரகலாதன் அந்த நரசிம்மான சுவாமியை இந்த பூலோகத்துக்கே கொண்டு வந்து அந்த இரண்யனை வதனம் பண்ணுறதா இந்த நாடகம் நடக்குது. இதனுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த நாடகங்கள்லாம் நடக்கிறதுனால கிராமங்கள்லாம் நல்ல மழை பெஞ்சு விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய இதில் தான் இந்த நாடகங்கள் நடைபெற்று வருகிறது. இசை, நடனம், நாட்டியம், நாடகம் என்ற பல கலைகளை காத்துக்கொண்டு கலைக்காகவே வாழும் இந்தியாவின் சில கிராமங்களில் ஒன்றுதான் தமிழ்நாட்டின் மெலட்டூர். மணியாகி, மந்திரமாகி, எங்களுக்கு ஔடதமும் ஆகி காப்பதைத் தவிர வேறு காரிய மரியாதை இறைவா, நரசிம்மா, எங்களது எல்லா கலைகளும் உனது காலடிக்கே சமர்ப்பணம் என வாடும் கலைஞர்கள். நரசிம்ம ஜெயந்தி பாகவத மேளா ஆண்டு விழா மகா உற்சவ் 2019 இரவு 1 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக விடிய விடிய நடைபெறும் இந்த நாட்டிய நாடகம் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியதாகும். ஆந்திர மாநிலத்தில் குச்சிப்புடி நாட்டியத்தின் பாணியில் அமைந்த இந்த நாட்டிய வடிவமைப்பு பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக தஞ்சாவூர் மெலட்டூரில் நடைபெற்று கொண்டு வருகிறது என்பது இன்னும் ஒரு சரித்திர குறிப்பாகும். நூ ஜூல
I don't.
Good.
పరమేష్టిగైన ఏ గోక్రుడల్ల
నన్ను మీరి గదలి రాలేడు, తెలుసునోయ్, నన్ను మీరి గదలి రాలేడు. ఆహారముల మాని అహము తొలగించి ఈ దేహంబు కృషింపదొరువతే అని సంబు తపసింప అత్యుగ్రముగను. ఆ వనజ సంభవుడు తా మనకు వరమిచ్చినాడు, ఆ వనజ సంభవుడు తా వరమిచ్చినాడు. ఆయుధంబులనైన అస్త్రములనైన వేయుత్సు వలనైన వేల్పులనైన పాముల బహుమృగ పక్షులనైన చీమ ధోమల ముదల్ జంతువులనైన పగలందునైన మాపటి వేలనైన ఈ జగదిలో ఎందు నన్ సావలేదో. ఈ జగదిలో ఎంతునం సావు లేడను. సార సోత్పవుని చే సారి సారి ఏకును, నే కోరిన భరంబు గెయికొట్టి కావును. గజదొంక కనుగ తన రాగగై వెరచి పారిపోయినాడు. కాపట్టి రాక్షదను గ్రక్కున పనిపి అంగజాక్షు అనచదవునిప్పుడే అని ఇట్లు పలికి సతి సమాధానంపు చేసి తన వైరి అయిన హరిని కనిపెట్ట తన వద్దనున్న మూలబలాది రాక్షసుల పింపగనంతట మూలబలాది రాక్షసులు వచ్చే మార్గంబు పరాకు. ఇంట్రి ఇంగ ఇంద భాగవత మేళా నిగిచికి వరుదు ఎనకు రొంబ సంతోషతే తరుదు. పల వర్షమా నా ఇంద ప్రోగ్రాంకు వందిండిర్కే. ఇన్నికి నరసింహ జయంతి, அதை முன்னிட்டு அவங்க பிரகலாத சரித்திரம் நாட்டிய நாடகமாக தராங்க. மெலட்டூர் வெங்கட்ராம சாஸ்திரி என்கிறவர் பல 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின இந்த நாட்டிய நாடகம் தெலுங்கு நாட்டிய நாடகம். நமது தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் எப்படி எல்லா விதமான மொழிகளையும் கலைகளையும் வளர்த்தாங்கங்கிறதுக்கு ஒரு சான்றிதழாக இது அமைகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. పాడు కావించి అక్కడ అక్కడ అనుగా నుండి శౌర్యమును పారి వచ్చును. హా శౌరి పట్టుకరారో అని ఇట్లు పలికిన హిరణ్య కశిపుడాడించిన వాణి ఘోర రక్కసులు వక్త్రంబులు తెరచగుని ఉబ్బి బొబ్బలిడుచు ధూమ సహిత ధావానంబునై తామ్ర సంఘాశవరంబునై కేశంబుడు మరగగా భేదన ఛేదన నిపాదంబులు చేయిచు అంతరిక్ష స్వర్పంబునందు దేవదాన భగంధర్వ కిన్నర కింబురుష కన్నక సిద్ధ సాధ్య సకల దిక్పాలకును అదరింప బెదరింప చేయుచు భూలోకంబున యాగాది కృతువుల సకల ధర్మంబులు జలప జరపదరిచి మిక్కిలి రక్షసులు ముగ్గుల నేమని పలుకుచున్నారు. ಹರಿಯಂದು ದಾಗನೋ ಅಪ್ಸರ ಪರುವೆ ನೀನು
இந்த பாகவத மேல கலையில கடந்த 28-30 வருஷமா கலந்துன்னு வந்துருக்கேன். என்னோட 3-4 வயசுலேருந்து இன்னைக்கு நான் ஏத்துருக்கிற பாத்திரம் ஹிரண்யகசிபு. இந்த பிரகலாத சரித்திரத்தில் இது வில்லன் ரோல்னு சொல்லலாம், ஆன்டி ஹீரோ ரோல்னு சொல்லலாம், மிக முக்கிய கதாபாத்திரம். ஏன்னா இது பாகவத சம்பிரதாயத்தில் எல்லாருமே பகவானை ஸ்துதி தான் பண்ணுறாங்க, இந்த நெகட்டிவ் ரோல் மட்டும்தான் நிந்தா ஸ்துதி அப்படின்ட்டு. அது எங்கள் வெங்கட்ராம சாஸ்திரியோட இதில் ரொம்ப விசேஷமானது. சுவாமியை திட்டுறோம், இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, டெய்லி நாங்கள் கும்பிட்ற எங்கள் நரசிம்ம சுவாமியை இன்றைக்கி ஒரு நாள் திட்டுறோம். அது நிஜமாவே மனசளவில் அது ஒரு பெரிய சேலஞ்ச்.
கிட்டத்தட்ட நான் இதில் வந்து ஒரு 50 ஆண்டுகளாக நாங்கள் நடிச்சுன்னு வரேன். இப்போ என் மூலமாக நான், நாகராஜன், ஓபி மற்றும் ஆனந்த், அரவிந்த் எல்லாரும் இந்த பாரதமலாவை பழமை மாறாமல் இந்த பால்பாவையர் என்ன பாரதமலாவுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதை அவங்க செஞ்சுட்டு வராங்க. இந்த பாரதமலாங்கிறது ரொம்ப பிராச்சீனமாக கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இதை இயற்றியவர் பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம சாஸ்திரிகள் ஆந்திர பாஷையில் தெலுங்கு பாஷையில் இயற்றியுள்ளார். அதை நாங்கள் ஆண்டுதோறும் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு நாங்கள் மெலட்டூரில் பாரம்பரிய விளக்கு உலகில் நடத்தி வருகிறோம். நாட்டிய நாடகத்தில் என்ன சிறப்பு என்றால், எல்லா பெண் பாத்திரங்களும் ஆண்களே அணிந்து கொள்கிறார்கள். இதை வந்து நாங்கள் வந்து பக்தி, நாங்கள் கலை மட்டுமல்ல இதில் பக்தியும் கூட. பகவான் நரசிம்மரிடம் நாங்கள் இதை அர்ப்பணிக்கிறோம். పరువటిన్ ఎంతో మధాంధంబుచే ఔరా దానవ బాలుడంచు ఇసుమంతైనానుడెంతంబునన్ పారాడించక నీవు ఇట్లు సుతినిన్ భావించుడన్ చెల్లునా క్రూరాత్మ. అరే క్రూరాత్మ,
துரமந்து நின்னு இப்புடுன் கொஞ்சாரனே விடுவரா குருராத்மா, நின்னு இப்புடுன் கொஞ்சாரனே விடுவரா. தரணி தலம்புனன் கலரு தண்டி பராக்கிரம சூருள் எந்தரோ கருணையு மனு நீவலனே குண்டகுடு ஒக்கடு லேடு சீக்காக்கு ஜேசதரு பிரஹ்லாத சரிதம் பூமி குலகரிமன் படிஞ்சு கனுலைனவாரு கனினவினினவாரு கடு ஹெச்சுகானு தனதான்யமுலு கலிகி தனயுலு கலிகி பாடி பண்ட்லு கலிகி பாக்யம் கலிகி வெடுக்கொந்தோ கலிகி விவரம்பு கலிகி சிரகாலமுனு சிரஞ்சீவிகா நிலலோ வருசதோ வெலையுதுரு வனமீ